ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஆரஞ்ச் இன்றைக்கி நம்ம இருக்க ரெசிபி ரவா லட்டு இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வானில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நாகா ரோஸ்டட் ரவா எடுத்துருக்கேன் இது ரோஸ்டடாக இருந்தாலுமே நாம் ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம் இதை நெய் சேர்த்து வறுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் இது எந்த பதத்தில் நம்ம எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ரவை வந்து தொடும்போது நம்ம விரல் சூ சூடு தாங்கிற அளவுக்கு இருக்கணும் அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் பாருங்க நல்லா சூடு தாங்குகிற அளவுக்கு இருக்குது நான் இன்னைக்கு அரை கிலோ எடுத்துருக்கேன் இதை மெஷர்மெண்ட்டில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டரை கிளாஸ் ரவைக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க போகிறேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இல்லை குறை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாயில் போட்டதுமே நல்லா கரையிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா மைய அரைச்சிக்கோங்க இது கூடவே நான் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சின பாலை ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம காய்ச்சின பாலை இதோடு சேர்க்கும் போது சர்க்கரை வந்து லைட்டாக மெல்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து கிளறி பாருங்கள் அதுவே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறமா இதை லட்டுவாக பிடிச்சிக்கலாம் ஆரம்பத்திலே நிறைய பால் சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி பிரிக்க பிடிக்கிறதுக்கு வராது கேசரி ஆயிரும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி லட்டு ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிப்பிங்க ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் எதுன்னு தான் நம்ம யோசிப்போம் ஸோ இதெல்லாம் ரெகுலராக வீட்டில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான் ஸோ இது சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லேயும் இது வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கும் அதை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் அந்த டைமில் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஸ்வீட்லாம் செய்யணுன்னா முடியாது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரவையில் எப்படி வந்து குலோப் ஜாமுன் ரசகுலா செய்யறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபார்ட்